மேலும் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள டுடோரியல் வீடியோக்களுக்கு நமது சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இந்த செலெக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ ஆல்ரெடி இந்த ஒரு ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து இந்த செலெக்ஷனை நம்ம வந்து சைஸ் அதிகமாக்குறதுக்கோ இல்லை வந்து கம்மியாக்குறதுக்கோ நம்ம வந்து இந்த ஆட் டு செலெக்ஷன் சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷனுங்கிறத நான் வந்து சொன்னேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இது நார்மலாக நீங்கள் இந்த செலெக்ஷனையே வந்து என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இதில் ஏற்கனவே நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து கண்ட்ரோல் டி அதாவது ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்முங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு இமேஜையோ இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்டையோ நீங்கள் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மை இந்த செலெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. செலெக்ஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோஷாப்பில் ஒரு இது டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் மவுஸ் அப்படியே செலக்ட் பண்ணியிருக்கும் போதே அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூட்டோட செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படி வரலன்னா செலக்ட் மெனுவில் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னே இப்போ பாருங்கப்போ இந்த செலெக்ஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்துருச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம், அதோடைய சைஸை உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் ஆறு நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செலெக்ஷன் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு அப்ளை ஆகிருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து செலெக்ஷனுக்கு உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் காப்பி பேஸ்ட் கொடுத்து எங்கே வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.